அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் வராகி அம்மனுக்கு வளர்பிறை பஞ்சமி என்று எப்படி தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வளர்பிறை பஞ்சமி என்று நம்ம வந்து வழிபாடு செய்வது நமக்கு வந்து செல்வாக்கை அதிகரிக்கும் பணம் பெருகும் தொழில் வைத்திருப்பவர்கள் தொழில் நல்ல வளர்ச்சி அடையும் நமக்கு வந்து முன்னேற்றம் அடைவதற்காக நம்ம வந்து வளர்பிறை பஞ்சமி என்று வழிபாடு செய்வது மிக மிக விசேஷம் எப்படிலாம் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத நான் வந்து நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன் இது வந்து எந்த வீடியோ அப்படின்னா நம்ம வளர்ப்பிரை பஞ்சமி என்று எந்த தீபம் ஏற்றினா நமக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே தேய்ப்பிர பஞ்சமி என்று நம்ம எந்த தீபம் ஏற்றிலாம் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது ஏன்னா தேய்பிரை பஞ்சமின்றி கடன் பிரச்சனை நோய் வாய்ப்பு பிரச்சனைக்கெல்லாம் தீர்வுக்காக நம்ம எந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ வந்து நீங்கள் வீடியோ இதில் பிளேலிஸ்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அது பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க மார்கிழி வளர்ப்பிறை பஞ்சமி எப்படி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் திதி நேரம் எவ்வளோ நேரம் இருக்குது அப்படிங்கிறது நான் ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் அந்த வீடியோ வந்து இந்த வீடியோ முடியும்போது எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க சரி நம்ம வந்து வளர்ப்பிறை பஞ்சமி என்று எந்த தீபம்லாம் ஏற்றணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல பஞ்சமினாலே ஐந்து அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதனால் ஐந்து அகல் விளக்கு வைத்து நம்ம தீபமேற்று வழிபாடு செய்யலாம் அதற்கப்பறம் வந்து பஞ்ச முக விளக்குன்னு இருக்குது அந் ஒரே விளக்குல ஐந்து முகம் இருக்கும் அதை அதிலே நீங்கள் தீபம் ஏற்று வழிபாடு செய்யலாம் அதற்கப்புறம் நம்ம குத்து விளக்குல ஐந்து முகம் கொண்டு இருக்கும் அதுலேயே நம்ம வழிபாடு செய்யலாம் எப்போதுமே வராகி எண்ண்குன்னு நம்ம தனியாக ஒரு தீபம் ஏற்றணும் ஒரு அகல் தீபம் ஏற்றினாலும் தனியாக ஒரு தீபம் ஏற்றணும் பஞ்சமி அன்று மட்டும் நம்ம ஐந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்பு இல்லைன்னா ஐந்து முகம் கொண்டு நம்ம வழிபாடு செய்யலாம் இந்த மாதிரி வழிபாடு செய்யலாம் ஏன்னா வராகி எண்ணெய் வந்து ஐந்தாவது பெண் ஐந்தாவது சப்த கிண்ணீரியில் ஐந்தாவது ஆக இருக்கிறாங்க அதனால் பஞ்சமி அன்று ஐந்து முகம் அல்லது ஐந்து அகல் விளக்கு வைத்து நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் இதில் என்ன தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அப்படின்னா நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் நெய் தீபம் வந்து மகாலட்சுமி கடாசியத்தை கொண்டது தெய்வீக சக்தி அதிகரிக்கும் பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது இந்த நெய்க்கு அதனால் நெய் தீபம் ஏற்றவர்கள் எப்போவுமே செல்ல செழிப்புடன் இருப்பாங்க இப்போதும் நம்ம வந்து ஒரு நெய் டீப்பாக வாங்கினோம் அப்படின்னா அது எவ்வளோ வேலை ஒரு அரை லிட்டரு எவ்வளோ வருதுன்னா நானூறுரூவா ஐநூறுபா வருதுன்னு நினைக்கிறேன் அப்புறம் நம்ம காசு செலவழிக்க முடியாது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல நெய்யை வந்து ஊற்றி தீபம் ஏற்றிட்டு ஒரு அரை டீஸ்பூன் போல் ஒரு சொட்டாவது நம்ம வந்து நெய் விட்டால் போதும் நம்மளால் எப்போ முடியுதோ அப்போ தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு விளக்குலையும் ஃபுல்லாக நெய் விட்டு ஏற்றிக்கலாம் அதுவரையும் நம்ம வந்து கொஞ்சம் நெய் விட்டு ஏற்றினாலே போதும் நமக்கு வந்து செல்வம் அதிகரிக்கும் அதற்கப்பறம் ரொம்ப முக்கியமான தீபம் வந்து இழுப்பு எண்ணெயில் தீபம் ஏற்று வழிபாடு செய்வது தெய்வீக ஆற்றலை அதிகரிக்கும் நல்ல ஒரு செல்வாக்கு உயரும் இழுப்பு எண்ணெயில் கூட நம்ம தனியாக கடையில் கிடைக்கும் அந்த இது வாங்கி நம்ம தீபம் வைக்கலாம் அதற்கப்பறம் வராகி அன்னைக்கு பஞ்சு கூட்டு எண்ணெயால் நம்ம தீபம் மேற்றி வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு பஞ்சு கூட்டு எண்ணெய் எந்தெந்த எண்ணெய் அப்படின்னா நமக்கு வந்து அதில் தேங்காய் எண்ணெய் கலந்துருப்பாங்க நல்லெண்ணெய் நெய் இப்பு எண்ணெய் விளக்கு எண்ணெய் இந்த மாதிரி ஐந்து எண்ணெய் அல்லது ஏழு பஞ்சு கூட்டு எண்ணெய் இந்த மாதிரி கலந்து அதிலும் நம்ம தீபம் ஏற்று வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷம் நமக்கு வந்து நல்ல ஒரு பண இருப்பு கிடைக்கும் அதற்கப்புறம் செம்பருத்தி பூவால் நம்ம வந்து வழிபாடு செய்யும்போது நமக்கு வந்து பண இருப்புத்தன்மை இ இயல்பாகவே கிடைக்கும் அதனால தான் சொல்லுவாங்க ஓ தினமும் நம்ம வீட்டில் செம்பருத்தி பூ கிடச்சி இல்லை பக்கத்தில் கிடச்சின்னா தினமும் வந்து சுவாமிக்கு வந்து செம்பருத்தி பூ வைத்து வழிபாடு செய்வது பணம் நல்லா நம்ம கையில் தங்கும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கொடுத்துருந்தேன் செம்பருத்தி இலையால் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க அப்படின்ட்டு அது வளர்ப்புறை பஞ்சமிக்கு தான் நான் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவும் நம்ம வீடியோவில் இருக்கும் வேணுங்கிறவங்க அதுலேயும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் செம்பருத்தி இலை ஒரு ஐந்து இலை பறிச்சுட்டு அதற்கு மேலே ஒவ்வொரு அகல் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் இந்த மாதிரி இது நமக்கு வந்து செல்வ செலுப்பே உண்டாக்கும் அதற்கப்புறம் முக்கியமான தீபம் என்ன தீபம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு அகல் தீபம் எடுத்துக்கோங்க அதில் இந்த ஜவ்வாது பச்சை கற்புறம் போட்டு தீபம் ஏற்றும் போது நமக்கு வந்து செல்வம் ஈர்க்கும் தன்மை கொண்டது அதனால தான் இப்போ வந்து ஜவ்வாதெல்லாம் நம்ம போட்டு தீபம் ஏற்றணும் தெய்வீக ஆற்றல் அதிகரிக்கும் நமக்கு வந்து பணம் ஏற்கும் சக்தி கொண்டது அதற்கப்புறம் ரொம்ப முக்கியமானது வர்லி மஞ்சள் நம்ம வந்து தாய்க்கு படம் இருக்குது அப்படின்னா படத்திற்கு போடணும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வர்லி மஞ்சளில் வந்து நம்ம என்ன எழுதி அதற்கு மேலே ஒரு அகல் தீபம் வைத்தோம் அப்படின்னா அதுவும் நமக்கு வந்து சீக்கிரமாக நடக்கும் நல்ல ஒரு பணத்தை ஈர்க்கும் வராக இணை மனதார நினைத்து நம்ம வழிபாடு செய்யும்போது நமக்கு கட்டாயமாக செல்வம் வந்து அதிகரித்து கொண்டே தான் இருக்கும் தாயை நம்பி வழிபாடு செய்வது கட்டாயமாக எல்லா பிரச்சனையும் தெரிந்து நமக்கு செல்வங்கள் அதிகரிக்கத்தான் செய்யும் மஞ்சள் தாய்க்கு மிகவும் பிடித்தது மஞ்சள் ஆனால் மஞ்சளால் நம்ம தீபம் ஏற்று வழிபாடு செய்யலாம் அகல் தீபத்தில் கொஞ்சம் மஞ்சள் தூள் கலந்து நம்ம தீபமேற்று வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷம் அதற்கப்புறம் நான் ஒரு வீடியோவில் மார்கழி மாதம் இந்த மார்கழி ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி தீபம் ஏற்றி வைப்பதில் ஒரு தீபத்தில் சொல்லியிருந்தேன் வெற்றிலையில் நீங்கள் மஞ்சளால் எழுதி அதற்கு மேலே தீபம் ஏற்றி வைத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு என்ன சீக்கிரமாக நடக்கும் அப்படின்ட்டு அதை கூட நீங்கள் வந்து பஞ்சமியன்று வழிபாடு செய்யலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பு உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை எழுதி வைத்து வழிபாடு செய்யும்போது நமக்கு வந்து நல்லா வேண்டுதலும் சீக்கிரம் நிறைவேறும் நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கும் தேங்காய் தீபம் வந்து நம்ம வளர்ப்பிறை பஞ்சமிக்கும் நம்ம ஏற்றி வைக்கலாம் தேய்பிறை பஞ்சமிக்கும் நம்ம ஏற்றி வைக்கலாம் இந்த தாய்க்கு வந்து தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது தான் ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால் தேங்காய் தீபம் வந்து எப்படி ஏற்றணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன் நான் அதனால் வந்து தேங்காய் தீபம் நீங்கள் வளர்ப்புற பஞ்சமிக்கு தாராளமாக ஏற்றி வழிபாடு செய்து கொள்ளலாம் வெற்றிலையில் அகல் தீபம் வைத்து வழிபாடு செய்யும்போது நமக்கு வந்து வே நம்ம அந்த வழிபாடு செய்கிறோம் பார்த்திங்கன்னா அது நமக்கு சீக்கிரமாக நடைபெறுறதுக்காக வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறது இருக்குது பிறகு வந்து நம்ம கட்டாயமாக தாய்க்கு வந்து நெய்வேத்தியமாக எப்போவுமே தேன் அல்லது சர்க்கரவள்ளி கிழங்கு இதில் வந்து நம்ம என்று வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதற்கப்பறம் வந்து நம்ம அர்ச்சனை நமக்கு வந்து செல்வங்கள் அதிகரிக்கணும் அப்படின்னா நம்ம குங்குமம் அர்ச்சனை அதை விட முக்கியம் துளசி அர்ச்சனை பண்ணலாம் துளசி இலையால் அர்ச்சனை செய்யலாம் அப்புறம் வந்து வில்வே இலையால் அர்ச்சனை செய்யலாம் பிறகு வந்து நம்ம செம்பருத்தி இலையால் அர்ச்சனை செய்து கொள்ளலாம் அதெல்லாம் எப்படி அர்ச்சனை செய்யணும் அப்படிங்கிறத நான் வீடியோ நிறைய தாய்க்கு வந்து வெர்லி மஞ்சள் இருக்குது பார்த்தீங்கன்னா அது நீங்கள் மாலையாக கெட்டி அதை வந்து தாய்க்கு படம் இருந்துச்சு அப்படின்னா படத்திற்கு சாத்துவது ரொம்ப சிறப்பு நமக்கு வந்து வேண்டுதல்கள் நிறைவேறும் செல்வங்கள் உயரும் வளர்ப்பிரை பஞ்சயம் என்று இதெல்லாம் கட்டாயமாக செய்யணும் செய்யும்போது நமக்கு வந்து நமக்கு வந்து என்ன முடிதோ அதை செய்தால் போதும் நமக்கு வந்து பணம் ஈர்க்கும் தன்மை கட்டாயமாக இருக்கும் வளர்ப்பிற பஞ்சம் என்று நம்ம வழிபாடு செய்யும்போது எந்த நேரத்திலாம் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நீங்கள் வந்து நெய்வேத்தியமாக சர்க்கரை வள்ளிக்கிழங்கு பாலில் வந்து தேன் கலந்து வைக்கிறது ரொம்ப விசேஷம் அதற்கு அப்புறம் முக்கியமானது மாதுளம்பழம் வைக்கிறது ரொம்ப நல்லது நெல்லிக்கனி வைக்கிறது ரொம்ப நல்லது நீங்கள் நெல்லிக்கனி தீபம் கூட ஏற்றி வழிபாடு செய்யலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பு நெல்லிக்கனி தீபம் ஏற்றும்போது நம்ம வீட்டில் எப்பவுமே வற்றாமல் செல்வம் இருக்கும் தாய்க்கு வந்து எந்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம் அப்படின்னா மாலை நேரத்தில் வழிபாடு செய்யலாம் காலையும் நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்து கொள்ளலாம் மாலை வந்து ஆறு மணிலேருந்து பத்து மணி வரை தாராளமாக வழிபாடு செய்யலாம் அது நம்ம வந்து ஒரு டைம் குறிப்பிட்ட டை ஒன்று சொல்லியிருப்போம் மாலை வந்து எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரை அந்த நேரம் வந்து வழிபாடு செய்வது மிக சிறந்த நேரம் எதற்காக நம்ம அந்த நேரத்தை வந்து எடுக்கிறோம் அப்படின்னா ஹோரே ஹோரே நேரம் வந்து நமக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியது ஹோரே நேரம் ஹோரையை அறிந்து செயல்படு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அதற்காக தான் நான் உங்களுக்கு வந்து எட்டு டூ ஒன்பது வழிபாடு செய்யுங்க ஏன்னா அந்த நேரம் நம்ம வழிபாடு செய்யும்போது இப்போ வெள்ளிக்கிழமைன்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சுக்ர ஹோரே நேரம் எட்டு டூ ஒன்பது இருக்கும் அந்த நேரத்தில் வராகி எண்ணெய் வழிபாடு செய்யும்போது சுக்ர பவனோட அருளும் நமக்கு கிடைக்கும் ஆகவே நமக்கு சுக்ரன் கடாச்சம் கிடச்சி நம்ம வீட்டில் வந்து செல்வங்கள் அதிகரிக்கும் வ வராகி எண்ணெய் அவரோட அருள் நமக்கு கிடைக்கும் கூடுதலாக மக்சும் கிடச்சா நமக்கு கிடைக்கிறதுக்காக வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்கிறோம் இந்த மாதிரி நமக்கு இருக்கிறதுனால அந்த நேரம் ஒரு நேரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் எப்படி நமக்கு நல்ல நேரம் எமகண்ட ராகுக்களம் தனித்தனியாக பிரித்து பார்க்குறோமோ அதே போல் ஹோரை நேரங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஹோரை நேரம் வைத்து நம்ம வழிபாடு செய்யும்போது நமக்கு வந்து கூடுதல் வெற்றி கிடைக்கும் நம்ம வழிபாட்டிற்கு அதற்காக தானே தவிர நம்ம மாலை ஆறு மணிலேருந்து தாராளமாக வழிபாடு செய்யலாம் ஒரு வழிபாட்டிற்கு நமக்கு வந்து வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா நவக்கிரகங்களோட அருளும் நமக்கு கட்டாயமாக வேண்டும் அப்படி இருக்கும்போது தான் நம்மளுடைய வழிபாடு முழு வெற்றி கிடைக்கும் அதற்காக தான் நம்ம வந்து அந்த ஹோரைய நேரத்தில் வழிபாடு செய்கிறோம் இது எல்லாத்துக்குமே நல்லா புரியும் இப்போ நினைக்கிறேன் ஏன்னா ஒரு வீடியோவில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நேரத்தை சொல்கிறீங்க அப்படின்ட்டு இதற்காக தான் அந்த ஹோரைய நேரத்துக்காக தான் நான் வந்து ஒவ்வொரு நேரம் இந்த நாளுக்கு இந்த நேரத்தை வழிபாடு செய்ங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இதற்காக மட்டும்தான் நமக்கு அந்த கிரகங்களோட அமைப்பு நமக்கு கிடைக்கும்போது நமக்கு நமக்கு நம்ம எடுத்த கரையும் வெற்றி ஆகும் அதற்காக தான் இப்போ நம்ம செவ்வாய்க்கிழமைனாலே நமக்கு வந்து வந்து வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே பொதுவாக ஆசை இருக்கும் அப்படி இருக்கல அந்த பூமிக்கு சம்மந்தப்பட்டவர் யார் அப்படின்னா செவ்வாய்க்காரகர் அந்த செவ்வாய்க்காரகரோட கோரை நேரம் எந்த நேரம் எந்த நேரம் அப்படின்னா இரவு எட்டு மணிலிருந்து ஒன்பது மணி காலை ஆறு டு ஏழு இந்த நேரம் இருக்கையில் நம்ம வந்து வராகணி வழிபாடு செய்யும்போது அவருடைய கிரகம் நமக்கு வந்து நல்லா அமைகிறதுக்காகவும் அப்புறம் வராக நமக்கு வந்து சொந்த வீட்டு சீக்கிரம் அமைவதற்காக அந்த நேரத்தில் நம்ம வழிபாடு செய்ய சொல்கிறோம் அதே போல் புதன்கிழமை குழந்தைங்க நல்லா படிக்கணும்னா புதனோட அவருடைய அருள் நமக்கு வேணும் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சுட்சமும் இருக்குது அப்படிங்கறத நான் வீடியோவில் சொல்கிறேன் இந்த சூட்சமத்தோடு நம்ம வழிபாடு செய்யும்போது நம்ம வழிபாடு சீக்கிரமாக வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வெற்றி கிடைக்கும் செல்வங்கள் உயரம் அது ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர் வேலை கிடைக்கணும் வேலை கிடைக்கணும்னு சொல்கிறவங்க அந்த ஞாயிற்றுக்கிழமை வழிபாடை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க கட்டாயமாக வேலை கிடைக்கும் அரசாங்க வேலை கிடைக்கும் எல்லாம் வேலை கிடைக்கும் சூரியன் வந்து வெற்றியை கொடுக்கக்கூடியவர் அந்த நேரத்தில் நம்ம வந்து வராகிய என்னையும் சூரிய பகவானை சேர்த்து வைத்து வழிபாடு செய்யும்போது நமக்கு கட்டாயமாக வேலை கிடைக்கும் இந்த மாதிரியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்குது எல்லாருமே வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிறத ஆசைப்படுவோம் நல்லா பணம் இருக்கணும் வசதியுடன் வாழணும் கார் வீடு எல்லாமே நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருமே பொதுவாக பெண்களுக்கு ஆசை இருக்கத்தான் செய்யும் அந்த ஆசை இருக்கிறவங்க கட்டாமல் எல்லாருமே வளர்ப்பிறை வளர்ப்பிறையினால் தவற விட்டுறதுங்க வளர்ப்பிறை பஞ்சமி ரொம்ப ரொம்ப முக்கியம் வளர்ப்பிறை பஞ்சம் என்று நல்லா வழிபாடு செய்யுங்க எல்லாமே நமக்கு கிடைக்கும் வராகி வழிபாடு செய்வ செய்பவர்கள் வந்து பஞ்சமி அன்று அதாவது வளர்ப்பிரை பஞ்சமி அன்றும் தேப்பிரை பஞ்சமி அன்று இந்த ஒன்று மட்டும் நீங்கள் செய்யாமல் இருந்தாலே போதும் அது என்னது அப்படின்னா பஞ்சமி தினத்தன்று அசைவம் மட்டும் சாப்பிடவே கூடாது எப்படி நமக்கு பெருமாளுக்கு ஏகாதசி இது எவ்வளோ அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அசைவம் சாப்பிடாமலே இருக்கிறோமோ அதே போல் நமக்கு பஞ்சமி அன்று நம்ம வராகி எண்ணெய்க்காக நம்ம வந்து அசைவம் சாப்பிடவே கூடாது சமைக்கவும் கூடாது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த அசைவம் சாப்பிடாமலே இருப்பது நம்ம வந்து பஞ்சமி அன்று வராகி எண்ணெயை உண்மையான பக்தியோடு அன்போடு நம்ம வழிபாடு செய்யும்போது தான் நம்மளுடைய ஒவ்வொரு ஒவ்வொன்றுமே நமக்கு வெற்றி கொடுக்கும் வராகனே வழிபாடு செய்கிறவர்கள ஒரு நாள் கைவிடவே பட மாட்டாங்க வராகனே நமக்கு தாய் போல இருந்து நம்மளை காவல் காத்து பாதுகாப்பாக இருந்து நம்மளை வழிநடத்தி செல்வாங்க அதனால் எப்போதுமே வராகனையை நம்பி வழிபாடு செய்யுங்க வராகனே எப்போவுமே நமக்கு துணையாக இருப்பாங்க அதை நம்பிக்கையோடு வழிபாடு செய்யுங்க எப்போதுமே நல்லதே நடக்கும் இந்த டிப்ஸ் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தினம் தினம் வரகி எண்ணை பற்றி தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீகதவர்களுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி